தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட அமாமில்லினை பாட அமாமில்லினை பாட வந்தருள் வாய் கணபதியே இங்கு வந்தருள் வாய் கணபதியே அமா வந்தருள் வாய் கணபதியே அமா இங்கு வந்தருள் வாய் கணபதியே தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட அமாமில்லினை பாட அமாமில்லினை பாட வந்தருள் வாய் காலை மகளே இங்கு வந்தருள் வாய் காலை மகளே அமா வந்தருள் வாய் காலை மகளே அமா இங்கு வந்தருள் வாய் காலை மகளே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வில்லுப்பாட்டின் சார்பாக வணக்கம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? நிறுத்துங்கண்ணே. ஆரம்பிக்கும் போதே ஏமா நிறுத்துன்னு சொல்ற? அது இல்லைங்கண்ணே, நம்ம எந்த செயலை செய்யும் போதும் முதல்ல நம்ம விநாயகரை வணங்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அடடா, அது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அதனால தான் நம்ம எந்த செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுழி போட்டு ஆரம்பிக்கிறோமா? ஆமா. இப்ப வணங்கிடுவோமா? வணங்கிடலாமே. முள்ளி முள்ளி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, வந்து வந்தமை காருமையா, வந்து வந்தமை காருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, சக்தியுள்ள சிவகுருவே நித்தம் கொடுத்தே வணக்கமையா, சக்தியுள்ள சிவகுருவே நித்தம் கொடுத்தே வணக்கமையா, பக்தியுடனே பத பணிந்தோம், பக்தியுடனே பத பணிந்தோம், நிச்சயம் வெற்றியை தாருமையாம், நிச்சயம் வெற்றியை தாருமையாம். இப்போவாவது ஆரம்பிச்சிடலாமா? நிகழ்ச்சிய ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? என்னமா, ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் கேள்வி கேக்குறாங்க? ஆமா. அது மட்டுமா, வீட்டுக்கு போனா அப்பா அம்மாவும் தான் கேள்வி கேக்குறாங்க? ஆமா. இப்ப இங்கேமா? சரிமா, கேள்விய கேளுங்க. நம்ம நாட்டோட பண்பாட்டையும் என்ன, பாரம்பரியத்தையும் என்ன, கலாச்சாரத்தையும் என்ன நமக்கு காட்டுற நாட்டியோதனை தெரியுமா? நாட்டியம் அதுதான் நம்ம பரதநாட்டியம். நம்ம பாரதம் போற்றும் பரதத்தை பத்தி சொல்லலாமா? நம்ம என்னப்பா சொல்றது, நம்ம பசங்க